ஹாய் எவ்ரிவன், நாம இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நாம் சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட நிஃப்டி அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீக்கு அனாலிசிஸ்ங்கிறது ஒன்றுமே இல்லை, ஏன்னா இந்த வீக்கோட லோ பார்த்தீங்கன்னா 10,700, ஹை பார்த்தீங்கன்னா 10,850, பட் அந்த மேஜர் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 830 லெவல். ஸோ கிட்டத்தட்ட வெறும் 130 பாயிண்ட்டுக்குள்ள தான் இந்த மொத்த வீக்கே ட்ரேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா. இது 1, 2, 3, 4, 5 நாளுமே 10,700 கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. எப்போல்லாம் இந்த 830 போகுதோ அங்கேருந்து கீழே இறங்குது, மறுபடியும் 700 வந்தோன்னா மறுபடியும் பவுன்ஸ் பேக்கு. இன்றைக்கியும் ஒரு ட்ரை எடுத்தது, பட் ஆனால் 13 கிட்டே வரும்போதே ரிவர்ஸ் ஆகிடுச்சு வந்துட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இன்னமும் அந்த 10,700 10,830 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்ம ஓவராலாக இப்போ இது எந்த வியூவில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு கிளியராக இது ரெக்டாங்குலர் பேட்டர்ன் தான் வந்துட்டு, வேறு எதுவுமே க்ரியேட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த பாக்ஸ், ஸோ இதை எந்த அளவுக்கு நமக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு இந்த பாக்ஸை நமக்கு ஒரு கிளியர் வியூ கொடுக்கும். இந்த லெவலில் ஓரளவு நம்ம நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் வந்துட்டு. ஸோ ஓகே, இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்னில் தான் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஸோ இது கிளியராக நமக்கு பார்த்தீங்கன்னா வேறு ரொம்ப ஹையெல்லாம் இல்லை, வெறும் 130 பாயிண்டில் தான் இருக்குது. அதுலேயும் நம்ம மார்க்கெட்டில் கரெக்டாக நம்ம இன்பிட்வீன் ரேஞ்சில் தான் இருக்கிறோம் இப்போ வந்துட்டு. ஸோ கிளியராக இப்போ இந்த ரெண்டு லெவலில் எதை உடைக்க போதோ நம்ம அந்த சைடு ஆக்ஷன் எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ 1:830 மேலே உடைச்சி ஒரு 15 மினிட்ஸோ இல்லை 1 ஹவர் கேண்டில் மேலே ட்ரேட் ஆகணும், இல்லை 700 உடச்சி கீழே ட்ரேட் ஆகணும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இப்பொழுதைக்கு மார்க்கெட்டில் நடக்கும், அதாவது அந்த சைடில் வந்து நம்ம டைரெக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதன்கிழமை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்துருந்ததில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 750 மார்க்கெட்டு அரௌண்ட் 760 830 இந்த இடப்பட்ட இடத்துல ஒரு கேப்பு ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ இந்த 850 லெவல்கிட்ட இருந்த கேப்பு இப்போ ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உடச்சி இதுக்கப்புறம் மேலே போனால் இதுக்கப்புறம் 1130 தான், அதுக்கு அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸு 11,030 தான் இருக்கு. சப்போஸ் இது இதுக்கும் மேலே உடைக்க முடியல அப்படின்னா திருப்பி கீழே வரும்போது இந்த லெவலை உடைச்சது அப்படின்னா நம்ம அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய லெவலில் 630, அதுக்கும் கீழே வரும்போது 580, 540, ஃபைனலாக 490. அதுக்கு கீழே இந்த 440 490 நடுவில் ஒரு கேப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தது, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ 440 வரைக்கும் போகலாம், அதாவது ஒஸ்ட்டு கேஸ் பெரிய டவுன் நடந்துடும். பட் ரைட் நோ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஃபாலில் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி மார்க்கெட்டை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சில டைம் ஏறும் பார்த்துருக்கீங்களா, பர்ஃபெக்டாக வந்து எல்லா ஸ்டாக்குமே அப் மூலம் இருக்கும், இல்லை இறங்கும் போது எல்லாமே டவுனில் இருக்கும். பட் ரைட் நோ ஏதோ ஒரு 2-3 ஸ்டாக்கை கையில் எடுத்துக்கிறாங்க. மேஜர் கீ ரோல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிலையன்ஸ் தான் ப்ளே பண்ணுது. எப்போல்லாம் வந்து மார்க்கெட் கீழே போகுதோ அப்போ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரிலையன்ஸை கையில் எடுத்துக்கிறாங்க. ஸோ ரிலையன்ஸே வந்து மேஜர் ஆஃப் இருக்கிறதுலே நம்பர் 1 வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து நிஃப்டி 50 ஹோல்ட் பண்ணுறது வந்து ரிலையன்ஸ் தான். ஸோ அது ஒரு ஸ்டாக்கே போதும் வந்துட்டு, அது அப்பில் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டில் டவுன் ஆக முடியாது. ஸோ கீழே இறங்கும் போதெல்லாம் அதை ஹோல்ட் பண்ணி அதை வச்சு மார்க்கெட்டை ஒன்று ஹோல்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஏர் அன்னைக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு ரிலையன்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, என்றைக்கோ ஒரு நாள் ரிலையன்ஸ் டவுன் ஆகும்போது, சரி ரிலையன்ஸ் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தா HDFC பேங்க்கை கையில் எடுத்துருவாங்க. ஸோ அன்றைக்கி பேங்கிங் எல்லாம் ஓரளவு மேலே போயிடும், அது சப்போர்ட் பண்ணிடுது. இதே தான் கீழே விழுகும் போதும் ஏதோ ஒரு 2 ஸ்டாக், ஒன்று HDFC இல்லை ICICI. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இந்த வாரம் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் தான் இந்த தடவை ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா அன்றைக்கி மட்டும் 6-7% ஏறி கொடுத்தது, திருப்பி இந்த நாள் 4% விழுந்து
ஸோ இப்போ என்னென்னா ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறாங்க, அதை வச்சு மார்க்கெட்டை ஏற்றிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் அதில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இன் பேங்க்கில் நேற்றுலாம் அதில் ரைஸ் பண்ணாங்க. ஸோ இண்டஸ்இன் பேங்க்கை திரும்ப மறுபடியும் அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு ஸ்டாக் இப்போ நீங்கள் ரிலையன்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறிட்டு அதுக்கப்புறம் அது மேலே போனதுக்கப்புறம் இப்போ கிளியராக நேற்று வரைக்கும் கிளியராக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி ஓரளவு 1800 வரைக்கும் கொண்டு போனாங்க. திருப்பி மறுபடியும் அந்த லெவல் போனோன்னே இன்றைக்கி அந்த ஸ்டாக்கை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வந்து அவங்க பை பண்ண வேண்டியதை பை பண்ணிக்கிறாங்க, செல் பண்ண வேண்டிய. ஸோ வந்து மார்க்கெட்டில் அதில் வந்து அந்த அப்மோ டவுன்மோ ப்ராஃபிட் புக்கிங் எல்லாமே நடக்குது. ஆனால் நம்ம ஓவராலாக நிஃப்டியை மட்டும் பார்த்துட்டு ஏன் நிஃப்டி இறங்க மாட்டேங்குது, இதில் வந்து ஏன் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணுமே, ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயுமே ரொட்டேஷன் பேசிஸில் கிளியராக நடந்துக்கிட்டு இருக்குது, கிளியராக புது இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் நம்ம ஓவராலாக வியூ பார்க்குறது நிஃப்டியில் நிஃப்டி ஏன் இறங்க மாட்டேங்குது மட்டும் ஜென்ரலாக யோசிக்கிறோம். பட் இன்டர்னலாக பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்கணுமோ அது நடந்துட்டு தான் இருக்குது மார்க்கெட்டில். நமக்கு என்னென்னா அதான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஏற்கனவே இந்த இறங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த புதன்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலை பார்த்தோன்னே ஓகே கிளியர் டவுன் ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இறங்கணும் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா க்ளோசிங் பேசிஸ்க்கு முன்னாடி பெரிய ரெட் கேண்டில் கடைசி வரைக்கும் ரிவர்ஸ் ஆக முடியாமல் க்ளோஸ் ஆன லெவல். ஸோ நெக்ஸ்ட் டேவும் கேப் டவுன் ஆகி இந்த லெவல் வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அப்போ கூட மார்க்கெட் மறுநாள் ப்ரைஸில் தான் வந்தது. திருப்பி இன்னைக்கு ஏற மாதிரி ஏறிச்சு இறங்குச்சு, மறுபடியும் சரி இறங்கும்னு பார்த்தா திருப்பி இந்த இடத்துலலாம் நம்ம ஆளுங்க ஹெவி ஷார்ட் போயிருந்தாங்க இன்னைக்கு. ஸோ கடைசியாக வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துலலாம் கவர் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா வீக்லி க்ளோசிங் வேறு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு ஆளுக்கு எல்லாமே என்னென்னா சனி ஞாயிறுனா லீவுனாலே ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், மார்க்கெட் இன்னைக்கு கண்டிப்பாக கீழே தான் போகும் அப்படிங்கிற டெசிஷனுக்கு வந்துட்டாங்க. பட் ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிளியராக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து செல்லிங் அப்லாம் ஹோல்ட் பண்ணாலே அவங்க போதும் வந்துட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. வச்சுருக்கிறத கவர் பண்ணும்போது அதுவே ஒரு சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னன்னா பயங்கர ஸ்ட்ரகிள் நடந்தது, அதாவது டக் ஆஃப்னே சொல்லலாம். ஸோ இப்போ கிளியராக நமக்கு என்ன தெரியுதுன்னா 10,700 வந்து அவ்வளோ பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் 10,700 கீழே போனப்ப அந்த டே க்ளோசிங்கில் கரெக்டாக 700 மேலே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுதான் வந்து மார்க்கெட்டோட பெரிய பியூட்டியே. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருச்சு அந்த 10,700 அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் லெவல் மார்க்கெட்டுக்கு அப்படின்றத. சிம் கீழேருந்து நம்ம அந்த ஈவன் 8,920 சொல்கிறோம், அதுக்கடுத்து 9,400 அந்த லெவலில் உடச்சதுக்கப்புறம் அதுக்கு கீழே போகல. அதுக்கப்புறம் 9,930 10,180 10,400. ஸோ ஒரு ஒரு லெவலையும் குடைச்சி அந்த லெவலை ஹோல்ட் பண்ணிகிட்டே வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் சப்போர்ட் எடுத்தது. அந்த 200 ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தது, அப்புறம் 400 வரைக்குமே ப்ளே பண்ணுது. அதுக்கப்புறம் எப்போ 400 உடச்சதோ அதுக்கப்புறம் 400 கீழே லுக் பேக் பண்ணவே இல்லை. திருப்பி இங்கே நல்ல மேஜர் சப்போர்ட் திரும்ப 580 கிட்ட. ஸோ அங்கே ஏறினதுக்கப்புறம் கிளியராக இங்கே. ஸோ இப்போ மார்க்கெட் என்னன்னா அந்தந்த லெவலை உடச்சி மேலே ஏறி அந்தந்த லெவலில் வந்து ஸ்ட்ராங் பேஸ் ஃபார்ம் பண்ணி போகுது. ஸோ இப்போ உடைக்கும் போதும் எந்த லெவலையுமே ரொம்ப ஈஸியாக உடைக்க முடியாது. ஏன்னா எந்த லெவலில் வந்து நல்ல பாட்டம் போட்டு ஒரு லெவல் ஃபார்ம் ஆகி அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அதில் வந்து நல்ல சப்போர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை கூட அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 440 லெவல் ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ், இதெல்லாம் உடைச்சா கூட திரும்ப 180. ஸோ இந்த ஒரு ஒரு லெவலும் ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அதனால் எந்த லெவல் போனாலும் ஈஸியாக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அன்லஸ் அன்டில் நமக்கு ஒரு மேஜர் நெகட்டிவ் நியூஸு அதுக்கப்புறம் நான்ஸ்டாப் ஃபால் யூஎஸ் மார்க்கெட் ஃபால் அந்த மாதிரி நடந்து பிரேக் அவுட் பண்ணி உடச்சி கீழே இறங்கினாலே வழிய ட்ரேட் ஆகி இந்த லெவலெல்லாம் உடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா மார்க்கெட்டை அந்தளவுக்கு பேஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு போய்கிட்டே மேலே வந்திருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு இப்போ இதே பாருங்களேன், சப்போஸ் இந்த 8:30 மேலே போகுமான்றது தெரியாது நமக்கு நெக்ஸ்ட் வீக்கு. பட் போச்சுன்னா இந்த லெவல் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஒரு லெவலையும் பல தடவை டச் பண்ணி ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இங்கே இப்போ ஸ்ட்ராங் பேரியர், இதை பெரிய க்ரீன் கேண்டில் தான் உடைக்க முடியும்.
உடச்சி மேலே போயிடுச்சுன்னா இந்த லெவல் திருப்பி மறுபடியும் நல்லா சப்போர்ட் ஆயிரும். ஸோ இப்போ உடைக்கவே முடியலை அப்படிங்கிறது தான் கீழே வந்துடும். ஸோ என்ன ரொம்ப ஈஸியாக வந்துடும், ஏன்னா இது நல்ல பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ். பட் உடச்சி மேலே போயிடுச்சுன்னா நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த லெவல் 11037 இந்த லெவல் தான். அதுக்கப்புறம் இதை உடச்சதுன்னா இங்கே தான் போய் நிற்கும். இதே மாதிரி கீழே 700 உடச்சதுன்னா நீங்கள் மினிமம் இந்த 630, அதுக்கடுத்து 590, அதுக்கப்புறம் 540, 490, 440, 400 இதெல்லாம் வேரியஸ் லெவல்ஸ். இது மேலே 11000 உடச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் ஏன்னா இப்போ ஆல்ரெடி ரேலி நடந்திருக்கிறதுனால இனிமே வந்து பெரிய லெவல் ரேலி நடக்க முடியாது. ஸோ இந்த லெவல்கிட்ட தொட்டுச்சுன்னா நம்ம அதுக்கடுத்த லெவல் பார்க்கலாம். பட் ஒரு ஒரு லெவலும் நம்ம போக போக நம்ம எப்போவும் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அனலைஸ் பார்த்துட்டு அந்தந்த லெவலை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரைட் நோ கிளியராக வெறும் 150 ஒரு வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேட் ஆகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வாரம் தான். ஸோ மேஜர் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லா வேல்யூமே உங்களுக்கு ஈஸியாக எரோட் ஆயிடுச்சு இந்த வீக்கு. செல்லர்ஸ்க்கு பர்ஃபெக்டான வாரம் இந்த வாரம், ஏன்னா வந்து அவங்க ரெண்டு சைடுமே ஜெயிச்சாங்க இந்த இடம் வந்துட்டு. ஏன்னா எப்போவுமே ஒரு ஏதாவது ஒரு சைடு செல்லிங் கரெக்டாக பண்ணும்போது தான் வந்து அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். பட் இன்னைக்கு காலு புட்டு ரெண்டுமே இந்த வாரம் வந்து கிளியராக எரோட் ஆயிடுச்சு வேல்யூ. ஸோ 150 ஒன் வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடுங்கிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம இந்த லெவல் வந்து ஒன் வீக் ஃபுல்லாக ட்ரேட் ஆகி ரொம்ப நாள் கூட இல்லை, ரொம்ப மாதம் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய லெவல் ரொம்ப சிம்பிள், 10,700 10,830. ஸோ கன்ஃபியூஷனே இல்லாத கண்டினியூஸ் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ நம்ம எந்த சைடு உடைக்குதோ அதை பார்த்துக்கலாம். இன்டர்னலாக ஒன்றும் பெருசாக இல்லை, மேபி நம்ம இந்த லெவல் ஒரு லெவல் நம்ம பார்த்து வச்சு இந்த லெவல் தான் 730. மற்றபடி மேஜராக எதுவும் இல்லை. இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 800 கிட்ட. அதர் தேன் தட் ஒன்றும் பெரிய சப்போர்ட்டில், ஏன்னா ஃபுல் வாலட்டைல் தான் ஆயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டு லெவலில் உடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நல்லா பிரேக் அவுட் ஆகி கிளியர் டெசிஷன் கொடுக்கட்டும். சப்போஸ் உடச்சிட்டு ரிவர்ஸ் வந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. சில பேர் அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதாவது மேலே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா லாங் போயிடுறாங்க, திருப்பி மறுபடியும் உடச்சி வந்துச்சுன்னா அந்த லாங்கை பிடிச்சி வச்சுட்டே இருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்துருங்க, மேபி அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. ஸோ வந்து உடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லாங்கை வாங்கிட்டேன் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் பார்க்கல அப்படின்னு கீழே போயிடுச்சுலாம் சொல்லக்கூடாது. ஸோ கிளியராக லெவல்ஸ் பாருங்கள், மேலே இருக்கிற வரைக்கும் லாங்கில் இருங்க, இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, மேலே போக போக தள்ளி வச்சுக்கிட்டே போங்க, அதே மாதிரி தான் கீழேயும். ஸோ இது ரெண்டை கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னா கிளியராக ஜெயிக்கலாம் மார்க்கெட்டில். ஸோ நம்ம சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.